இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஃப்ரூட்டோட நேம் தான் வந்து துரியன் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ரூட் வந்து மலேசியாவில் வந்து ரொம்ப ஃபேமஸ், மலேசியாவில் வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கும். இங்கே சைனாவில் வந்து ரொம்ப ரேட் அதிகம், பட் ஆனால் மக்கள் வந்து ரொம்ப அதிகமாக விரும்பியும் சாப்பிடுவாங்க. இங்கே சேனியாவில் வந்து இந்த ஃப்ரூட்டை நாங்கள் இங்கே வந்து ஒரு லேக்குக்கு பக்கத்தில் வந்து இந்த ஃப்ரூட் வந்து ரொம்ப ஃபேமஸாக வித்துட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட கொஞ்ச நேரத்துலேயே வந்து இவர் வச்சுருந்த பாதி ஃப்ரூட்ஸ் வந்து காலி ஆகிடுச்சு. அந்தளவுக்கு வர்றவங்கெல்லாம் வந்து ஒரு ஃப்ரூட் ரெண்டு ஃப்ரூட்டுன்னு வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. ஒரு ஃப்ரூட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஒரு பெரிய ஃப்ரூட்டோடதே வந்து ஒரு ஆஃப் கேஜியே வந்து கிட்டத்தட்ட வந்து 300 ரூபா வரும். ஒரு பெரிய ஃப்ரூட்னு எடுத்துகிட்டோம்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 1500 1800 வந்துடும். அந்த ஃப்ரூட்டை நம்ம இன்னும் ஓப்பன் பண்ணோம்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவர் சாப்பிட்டுருக்காரு பார்த்தீங்களா, அந்த ஒரு பெலாசோலா ஜாக் ஃப்ரூட் மாதிரி தான் இருக்கும், பட் ஆனால் டேஸ்ட் வந்து நல்லா க்ரீமியாக இருக்கும். இந்தியாவில் இந்த ஃப்ரூட்டை நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ரிலீவ் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி